ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட நாம் இந்த சிந்தனை துளிகளின் மூலமாக தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்போதும் நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு சிறிய ஜபத்தோடு கூட இந்த சிந்தனை துளிகளை நாம் ஆரம்பிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் என்னோடு கூட இந்த சிந்தனை துளிகளின் ஆலோசனையிலும் ஜபத்திலும் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை நோக்கி பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு கிருபையாகவும் தயவாகவும் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமையுள்ள கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இப்போதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போதும் கூட நாம் இன்றைய ஆலோசனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 69 சங்கீதம் 33 வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஆண்டவர் பாருங்க. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனம் எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் அவர்களை புறக்கணிக்க மாட்டார். அவர்களை அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் எளியவர்கள் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் எளியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இந்த தேவன் யார்? அகில உலகத்தையும் உண்டாக்கினவர். இவர் எளியவர்களாகிய நம்முடைய ஜபத்தை கேட்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆறுதலும் நமக்கு அடைக்கலமும் நமக்கு எல்லாமே ஆண்டவர் மட்டும்தான். நாம் சார்ந்திருக்கிறது யாரை? ஆண்டவரை. நாம் நம்பியிருக்கிறது யாரை? ஆண்டவரை. நாம் விண்ணப்பித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமே அற்புதங்களுக்காக, யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? ஆண்டவரை தான். அப்போ நம்முடைய விண்ணப்பம் முழுவதும், நம்முடைய வேண்டுதல் முழுவதும், நம்முடைய எதிர்பார்ப்பு முழுவதும் தேவனாய் தேவனிடத்திலிருந்து என்று இருக்கும்போது அவர் எளியவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எளியவர்களை ஜனங்கள் கணக்கில் வைத்துக் கொள்வது இல்லை. எளியவர்களை ஒரு எளிமையான வஸ்திரம் அணிந்து கொண்டு அல்லது எளிமையான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை இந்த உலகத்தில் வலியவர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் வலிவர்களே இருக்க மாட்டாங்க. அவங்க தங்களுடைய இருதயத்தில் பெருமை கொண்டவர்களாக மற்றவர்களை மிகவும் எளிமையாக அல்லது ஒரு ஏளனமாக நினைக்கிற கூட்டம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு சூழ்நிலைகளில இந்த தேவன் எளியவர்களுடைய விண்ணப்பத்திற்காக தன் செவியை திறந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது எவ்வளவு ஒரு ஆச்சரியம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி எளியவர்களாகிய நமக்கு அவர் மூலம் கிடைக்கிறது. யோசித்து பாருங்கள், நமக்கு ஆதரவும் அவர்தான், நமக்கு ஆதாரமும் அவர்தான், நம்முடைய நம்பிக்கையும் அவர்தான், நம்முடைய விண்ணப்பம் செய்வதற்கான சரியான இடமும் அவர்தான். எதிர்பார்ப்பும் அவரிடத்தில் வைத்தாவே நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இந்த உலகத்திடத்திலிருந்தோ அல்லது உலக மனிதர்களிடத்திலிருந்தோ அல்லது உலக உறவுகளிடத்திலிருந்தோ நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றத்தில் கூட முடிந்து விடலாம். ஒரு சிலது இல்லாமல் அப்படி இருக்கலாம், ஆனால் பலருடைய எதிர்பார்ப்புகள் மனிதர்களோடு மனிதர்களை சார்ந்திருக்கும் பட்சத்தில் அது பல நேரங்களிலே ஏமாற்றத்தையே தந்திருக்கிறதாக நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த ஏமாற்றம் இல்லாத ஒரு நிலைமையை யார் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர் தான் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் தான் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அதனால தான் இந்த எளிமையானவர்களுடைய விண்ணப்பத்தை தள்ளிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ஒரு மாட்டுத் தொழுவத்திலே எளிமையான நிலைமையில பிறந்தார். யோசித்து பாருங்கள், மாட்டுத் தொழுவத்தில் ஒரு மனிதனை அங்கே பிரசவம் பார்க்கப்படுமா அப்படின்னா இல்லை.
இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பிரசவத்திற்காக தாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இடங்கள் எல்லாம் அப்படின்னா ஒரு பெரிய மருத்துவமனையாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு பெரிய வசதிகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஜனங்கள் நிறைய உண்டு. ஆனால் அந்த நாட்களில் கூட அவருடைய பிறப்பு என்பது மாட்டுத் தொழுவத்தில் இருக்க காரணம் என்னவென்றால், அங்கே வேற எங்கேயுமே இடம் கிடைக்கல. அந்த இடம் கிடைக்கலன்னு சொல்றதை விட அங்கே அவர் தேவன் முன்கூட்டியே இந்த தொழுவத்தை முன்குறித்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா எளியவர்களாகிய நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பதற்கு அவர் இந்த பூமியில எளிமையான நிலைமையில வந்தாக வேண்டும். அவர் எளிமையான நிலையில வந்தா தான் நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படுமா? இல்ல, இருந்த போதிலும் நம்மை போன்றவர்கள் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தியை கேள்விப்படும் போது அவர் எவ்வளவு எளிமையான நிலைமையில இந்த பூமியில பிறந்தார் என்கிறத யோசிக்கும் போது, அந்த அவர் எனக்காகத்தான் பிறந்தார், அப்போ என்ன போன்ற ஒரு எளிமையில் அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்க முடிகிறது. இன்றைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில ஒரு எளிமை இருக்கலாம், ஏழ்மை கூட இருக்கலாம், தவறில்லை. ஆனால் உங்களுடைய எளிமையையோ உங்களுடைய ஏழ்மையையோ தேவன் அற்பமாக எண்ண மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் எளிமையானவர்களுடைய விண்ணப்பத்திற்காக காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். எளிமையான ஜனங்களுடைய விண்ணப்பத்திற்காக காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் காத்திருக்கும் போது நீங்கள் விசுவாசத்தோட கூட உங்கள் ஜப அறையில சென்று முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது, உங்களுடைய ஒருவேளை உலக பிரகாரமாக நாம எளிமைதான், உலக பிரகாரமாக நாம ஏழ்மைதான், ஆனால் தேவனிடத்துல நம்முடைய மனம் மிகவும் அப்படியே இணைந்திருக்கும் போது நாம் தேவனுடைய பார்வையில எளிமையாக இல்லை, ரொம்பவே ஒரு மகிமையாக காணப்படுவோம். தேவன் நம்மை எளிமையாக இருந்தா கூட நம்ம மகிமையாக தான் பார்ப்பார். ஏன்னா அவர் நம்ம மேல பாசம் கொண்டவர், நம்ம மேல இரக்கம் கொண்டவர். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் அவர்கள் தங்களுடைய பணத்தை நம்பி இருப்பார்கள், அவர்கள் பணத்தை சார்ந்திருப்பார்கள். பணம் எனக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி கூட அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், சாதித்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை எளிமையான நிலைமையில, நம்ம தேவன் நமக்கு அற்புதம் செய்தால் மட்டும்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், தேவன் நமக்கு கொடுத்தால் மட்டும்தான் நாம் கடந்து இந்த உலகத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். தேவனை மாத்திரம்தான் சார்ந்திருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து தான் நம்முடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஏன்னா அங்கே வேலைக்காரருடைய கண்கள் எஜமானனுடைய கரங்களை நோக்கி பார்க்கும். எஜமானன் நான் செய்த வேலைக்கான கூலியை தருவாரா என்று சொல்லி அவருடைய கையில பணத்தை எண்ணுகிறாரா என்று எஜமானனுடைய கரத்தை ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கையை பார்க்கலாம். நியாயம்தானே, அவர்கள் செய்த வேலைக்கான கூலியை அவர்களுடைய எஜமாட்டி தன்னுடைய கைகளிலிருந்து எண்ணி கொடுப்பார்களா என்று சொல்லி ஒரு வேலைக்காரி யோசிக்கிறது நியாயம்தானே. அப்படியானால் அவர்கள் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அவர்களுடைய எஜமானனை நோக்கி பார்க்கலாம். ஆனால் எளிமையான நீங்களும் நானும் நாம் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஏன்னா ஒருவேளை வேலைக்காரர்களுக்கு அவர்களுடைய எஜமானனுடைய கையிலிருந்து கூலி கிடைத்திருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய கரத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய பாதத்திலிருந்து நன்மைகள் வரும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அங்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். எந்த சூழ்நிலையில் ஆகிலும் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது வேற உங்களை செயல்பட விடாத பிடிக்கு பலர் தடுக்கிறதான நிலைமையாக இருக்கலாம், உங்களுடைய வாசனையை கெடுக்கிறதற்கு கூட ஜனங்கள் எழும்பலாம். நீங்கள் ஒன்றும் பதில் பேச வேண்டாம், ஒன்று செய்யுங்கள், தேவனுடைய பாதத்தில் முழங்கால் போடுங்கள், தேவனுடைய பாதத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு உம்மை தவிர வேறு யாரையும் தெரியாதுப்பா, நீங்க தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்முடைய எளிமையை பார்த்து ஒதுங்கி போகிற தேவன் அல்ல, நம்முடைய ஏழ்மையை பார்த்து புறக்கணித்து விட்டு போகிற தேவன் அல்ல. நாம் கட்டுண்ட மாதிரி அல்லது மீண்டும் செயல்பட முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு நிலையிலே இருக்கிறவர்களை அவர் அற்பமாக எண்ணிவிடுகிறவர் அல்ல. நம்முடைய கட்டுகளை உடைக்கிறார், நம்முடைய எல்லா கவலைகளையும் மாற்றுகிறார்,
அவருடைய கண்ணீரையும் துடைக்கிறார். உங்களுக்கு துக்க கண்ணீரா, அதை துடைப்பார். உங்களுக்கு வேதனையின் கண்ணீரா, அதையும் துடைப்பார். நீங்கள் கட்டுகளில் இருக்கிறீர்களா, அந்த கட்டுகள் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியார். கட்டுண்டவர்களை அவர் தன்னுடையவர்கள் என்று சொல்ல என்ன காரணம்? ஏன் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில, ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலையில, இன்னும் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கிற ஒரு மனிதனை இந்த உலகம் ஒரு மாதிரியா பார்க்கும். ஆனால் தேவன் அப்படி பார்க்கல, தம்முடையவர்களாக பார்க்கிறார். இதுதான் தேவனுக்கும் உலகத்துக்குமான வித்தியாசம். அதனால நீங்க உலகத்துல தான் வாழ்கிறோம் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் தயவோ தேவனிடத்திலிருந்தான் வரணும். நம்முடைய இரக்கம் தேவனிடத்திலிருந்தான் வரணும். விண்ணப்பம் அதற்கான பதில் தேவனிடத்திலிருந்தான் வரணும். நீங்க விண்ணப்பிக்கிறீங்க இல்லையா, அதற்கான பதில் தேவனிடத்திலிருந்து கட்டாயம் வரும். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஜபத்திற்கும் என்னுடைய கண்ணீருக்கும் என்னுடைய பெருமூச்சுக்கும் அவர் பதில் அளிக்காமல் விடமாட்டார். அதை நான் நம்பியிருக்கிறேன். நீங்களும் நம்புங்க. இந்த தேவன் தான் உங்களுடைய கண்ணீரை துடைத்து, கட்டுகளை உடைத்து, உங்களுடைய நீங்கள் எளிமையான நிலைமையில் ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் உங்களை வித்தியாசம் பார்க்காமல், ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? எங்கள் பரலோக பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் ராஜா. உங்கள் பாதத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த நேரத்திலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அளவற்ற நன்மைகள் அவர்களை சூழட்டும், அளவற்ற ஆசீர்வாதங்கள் அவர்களை சூழட்டும். விசேஷமாக உங்களுடைய மக்களுக்கு உடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுவீராக, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொள்ளுவீராக, பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் செய்வீராக, பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான எளிமையையும் ஏழ்மையையும் மாற்றுவீராக. அவர்கள் எந்த ஏழ்மையில் இருந்தாலும் எந்த எளிமையில் இருந்தாலும் நீர் அவர்களை புறக்கணிக்க மாட்டீர் என்று பார்க்கிறோமே. கட்டுண்ட தன்னுடையவர்கள் என்று சொல்லி, கட்டுண்ட மக்களை என்னுடையவர்கள் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுகிற ஒரு அற்புதமான அன்புள்ள தெய்வமாக நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீருடைய மக்களை ஆசீர்வதியும். இவர்கள் தொடர்ந்து கட்டுகளில் இருக்க மாட்டார்கள் என்று அறிந்திருக்கிறோம். நீர் கட்டுகளை உடையும். தொடர்ந்து அவர்கள் எளிமையிலும் ஏழ்மையிலும் இருக்க மாட்டார்கள் என்று அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய ஏழ்மையையும் எளிமையையும் மாற்றி அன்றுவரே அவர்களை நீங்க அவர்களுக்கு ஏற்ற நன்மைகளை கொடுத்து வாழவையும். நீர் நேசிக்கிற தேவன் என்கிறதை உறுதிப்படுத்தும். நம் மக்களை சாட்சியாக நிறுத்தும். சரீர ரீதியாக எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் அந்த பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளை விட்டு, உடைய மகளை விட்டு, உடைய மகளை விட்டு அகன்று போவதாக ராஜ் நீங்க அற்புதம் செய்ய. எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை சிந்தனை துறைகளிலே சந்திக்கிறேன். இருந்தோறும் சிந்தனை துறைகளை காலை 6 மணிக்கு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களை பார்க்க சொல்லுங்க. தவறாம பாருங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தினந்தோறும் வேதம் வாசித்து தனியாகவும் நீங்கள் ஜெபியுங்க. தேவனோடு நேரம் செலவிடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.